ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி கிஃப்ட். ஒன்றிய அரசின் வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் தீபாவளி பரிசு பார்த்தீங்கன்னா சற்று முன் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது என்ன பொருட்கள், எப்படி வாங்குவது, உண்மையான தகவல் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டு வரும் பொருட்கள் ஆடு சேர்த்து 6 பொருட்களை இலவசமாக வழங்க ஒன்றிய அரசு முடிவு செய்திருக்கிறது. இந்தியா முழுவதும் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக அரிசி, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் விற்பனை செய்ய அதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர். அத்துடன் பண்டிகை காலங்களில் அரசின் சலுகைகள், நிவாரணப் பொருட்களான அனைத்தும் ரேஷன் கடைகள் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு வழங்கப்படும் ரேஷன் கார்டில் PHH, PHAAY, NPHH, NPHHS, NPHH, NC என்ற 5 வகையான குறியீடுகள் இருக்கிறது. அதில் PHHAAY குறியீடு கொண்ட ரேஷன் அட்டை முன்னுரிமை பெற்றது ஒன்றாகும். இதில் அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ அரிசி, பச்சரிசி, கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது. மற்ற பொருட்கள் எல்லாம் மலிவு விலையில் விநியோகம் செய்ய. இதற்கு அடுத்தபடியாக இருக்கும் PHH, NPHH குறியீடு கொண்ட அட்டைதாரர்களுக்கு குடும்ப நபர் ஒருவருக்கு 6 கிலோ என்ற அடிப்படையில் புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி வழங்கப்படுகிறது. ரேஷனில் விநியோகம் செய்யும் சர்க்கரை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், துவரம்பருப்பு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பாம் ஆயில் 1 லிட்டர் 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் NPHHS குறியீடு கொண்ட அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை மட்டும் மலிவு விலையில் விநியோகம் செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட பண்டிகையை முன்னிட்டு அரசு தரப்பில் ரேஷன் கடை மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவச பொருட்கள் வழங்குவது வழக்கம். இந்த வருட தீபாவளி பண்டிகை வருகின்ற நவம்பர் மாதம் 12ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த வகையில் வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டு வரும் பொருட்களுடன் சேர்த்து 6 பொருட்கள் இலவசமாக வழங்க ஒன்றிய அரசு முடிவு செய்திருக்கிறதாம். இந்த தீபாவளி பரிசு பொருட்கள் PHH, PHHAAY, NPHH குறியீடு கொண்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் வழங்கப்பட இருக்கிறது. தீபாவளி பரிசு பொருட்கள் ரேஷன் கடையில் எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும் என்று முறையான அறிவிப்பு சில நாட்களில் வெளியாக இருக்கிறது. 100 ரூபாய்க்கு உண்டான பரிசு பொருட்கள் விவரம், அதாவது வெள்ள சர்க்கரை 1 கிலோ, பாம் ஆயில் 1 லிட்டர், ரவை 1/2 கிலோ, மாவு 1 கிலோ, அது மட்டும் பார்த்தீங்கன்னா போலோ, அதாவது போக பார்த்தீங்கன்னா அவள்னு சொல்லுவாங்க, அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தர இருப்பதாக மத்திய அரசிடமிருந்து தகவல் வந்திருக்கிறது. இதுவரைக்கும் இது உறுதியான தகவலாக கிடைக்கவில்லை. இது பார்த்தீங்கன்னா எந்த தேதியிலிருந்து கொடுக்க போறாங்க என்ற உண்மையான தகவலுமே கிடைக்கவில்லை. இப்போதைக்கு இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று இப்படி ஒரு ரேஷன் கார்டுக்கு இது எல்லாம் கொடுக்க போறாங்க என்று அரசியல் வட்டாரங்களிலே தெரிய வந்துள்ளது. இத்துடன் சேர்த்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு மாதம் மாதம் வழங்கப்படும் 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியே வழங்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கின்றனர். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாயும் இந்த ஒரு 6 பொருட்களும் இலவசமாக வழங்கப்படலாம் என்று வெளியில் தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒரு சில சோசியல் மீடியாக்களில் தவறாக ரேஷன் அட்டைக்கு 2000 ரூபாய் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு வராங்க. அது முழுக்க முழுக்க தவறான செய்தி. ஏன்னா இதுவரைக்குமே எந்த ஒரு செய்தியிலையும் எந்த ஒரு அறிவிப்புமே அது குறித்து வெளியாகவில்லை. எதுவுமே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நம்பி ஏமாற வேண்டாம். அதற்குரிய உண்மையான அறிவிப்பு கூடிய விரைவில் எல்லாமே வெளிவந்துவிடும். இதே மாதிரி உண்மையான தகவலை மட்டும் தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.